ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான கேபேஜ் மஞ்சூரியன் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது எப்படியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி முட்டைக்கோஸை வந்து இந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பொடிசாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ரெடி பண்ண முடியும் பேட்டரை. இதோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், பிளைன் மிளகாத்தூள், இல்லை மிளகாத்தூள் இல்லாதவங்க வரமிளகாவை தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா. மைதா வந்து எவ்வளோ தேவைப்படுதோ போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு சேர்த்திக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம், ஏன்னா தண்ணி பதம் அதுலேயே இருக்கும். முட்டைக்கோஸ் வந்து அதிகமாக யாரும் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அந்த ஸ்மெல் பிடிக்காது. பொரியலாக பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும், அந்த ஸ்மெல் இருக்காது, ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு பசங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் முடியும். இதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பார்த்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி உதிர்ந்துச்சுன்னா கொஞ்சம் மைதாவை சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் காயறக்குள்ளே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச அப்புறம் ஒரு ஒரு பால்ஸாக போடுங்க. ஸ்லிம்மில் வச்சு போடுங்க, ஐ ஃப்ளேமில் வேண்டாம், ஏன்னா அது அடியில் ஒட்டிக்கும். ஐ ஃப்ளேம்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம திருப்புற போது ஒட்டிடுச்சுன்னா உடஞ்சி போயிடும். பார்த்து மெதுவாக திருப்புங்க. ஒரு பால் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள், அப்படி உடஞ்சிச்சின்னா லைட்டாக மைதாவை போட்டு சேர்த்திட்டு அப்புறமா நீங்கள் திருப்பி செஞ்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட இப்படியே கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு. இன்னும் மஞ்சூரியனாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஐ ஃப்ளேமில் வந்து போடாதீங்க, எப்போவுமே ஸ்லிம்மில் வச்சுட்டு போடுங்க. நல்லா எண்ணெய் சூடான அப்புறம் ஸ்லிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பால்ஸை. நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைமில் கூட இந்த மாதிரி மஞ்சூரியன் ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க போய் மஞ்சூரியன் ரெடி பண்ணுறது பார்ப்போம். எண்ணெய் சூடானோன்னு வடச்சட்டியில் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக தான், ஒன்றோ ரெண்டோ சேர்த்திக்கலாம். பொடிசாக நறுக்குனா வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் வந்து க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு எப்படி டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸ் வந்து அவ்வளோக்கு அவ்வளோக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் சாப்பிடலாம். கொடமிளகாவை சேர்த்திக்கோங்க. கொடமிளகா கூட சில பேர் பசங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. கொடமிளகா கூட சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இதில் ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்கிறேன். கொடமிளகா பார்த்திங்கன்னா முடி வெடிப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதோட உப்பு சேர்த்திக்கோங்க. இது கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு. முடி வெடிப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொடமிளகா வாரத்துக்கு ரெண்டு டைம் சேர்த்திக்கலாம், அப்போ முடி வெடிப்பு இருக்காது. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வதக்கிறதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் பிடிக்கலன்னா சில்லி சாஸ் கூட ஊற்றிக்கலாம், இல்லை சில்லி பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம் மிக்சியில் அரைச்சி. நல்லா வதக்கிக்கோங்க. கொடமிளகா கூட அவ்வளோ நல்லதுங்க,
பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைமு ரொம்ப நல்லது. டொமேட்டோ சாஸு ஊற்றிக்கோங்க, இதோட சோயா சாஸ் கூட ஊற்றிக்கலாம், பிடிச்சா ஊற்றிக்கோங்க, பிடிக்கலன்னா வேண்டாம், நான் ஊற்றிக்கல. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா கிரேவி மாதிரி வேணும்னா நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க, ட்ரையாக வேணும்னா கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இதோட சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க, இது டேஸ்ட்டுக்காக தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்திக்கோங்க இல்லைனா வேண்டாம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்திக்கோங்க. இதுதான் அந்த பேஸ்ட் தன்மையாக கொடுக்கும் உங்களுக்கு. இதுதான் மஞ்சூரியனுக்கு பேஸு. நல்லா கலக்கியாச்சு. அந்த பால்ஸ் ரெடி பண்ண வச்ச பால்ஸை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துங்க, உடையாமல் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரி விடுங்க. ஃபுட் கலர் வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். தேவைப்பட்ட மட்டும் இந்த ஃபுட் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலரை போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரி விட்டுருங்க. ரெடியாயிருச்சு நம்ம டிஷ்ஷு. பிளேட்டிங் மாற்றிக்கலாம். பார்க்குறக்கே எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பிளேட்டிங் மாற்றியாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். முட்டைக்கோஸ் போட்ட மாதிரியே தெரியல. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.